சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் புரட்டாசி மாதம் ஸ்ரீ நாலாயிர திவ்ய பிரபந்தம் அப்படிங்கிற திவ்ய நூலிலிருந்து தினம் ஒரு பாசுரம் முழு விளக்கத்தோடு பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கான பாசுரமும் விளக்கமும் பார்த்துடலாங்களா? வாயுள் வையகம் கண்ட மடநல்லார் ஆயர் புத்திரன் அல்லன் அருந்தெய்வம் பாய சீருடை பண்புடை பாலகன் மாயனென்று மகிழ்ந்தனர் மாதரே. அதாவது கண்ணனினுடைய திருவாயினுள் எல்லா உலகங்களையும் கண்ட யசோதை பிராட்டியும் மற்ற ஆய்ச்சியர்களும் மிகவும் வியந்து, ஆயர்களின் பிள்ளையே கிடையாது இவன், பிறதற்கு அரிய தெய்வம் இவன், பரந்த புகழையும் சிறந்த பண்புகளையும் உடைய இந்த பாலகன் எல்லா உலகங்களையும் மயக்கும் அந்த மாயனேதான் என்று ஒருவருக்கொருவர் சொல்லி மகிழ்ந்தனர். அதாவது கண்ணனுடைய திருவருளால் தெய்வீக கண் பெற்ற யசோதை பிராட்டி கண்ணனினுடைய திருவாயினுள் ஏழு உலகங்களையும் கண்டு வியக்கிறாள். மற்ற ஆட்சியர்களையும் அழைத்து காண்பிக்கிறாள். கண்ணன் அவர்களுக்கும் திருவருள் செய்து தெய்வீக கண்களை அருளுகிறார். அவர்களும் அவன் திருவாயினுள் உலகங்களை ஏழு உலகங்களையும் கண்டு வியக்கின்றனர். வியந்து, இவன் இடைப்பிள்ளை கிடையாது, ஏழு உலகங்களையும் மயக்கக்கூடிய மாயன் இவன் என்று சொல்லி மகிழ்கிறார்கள். இதனுடைய அர்த்தத்தை நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா நாம் நிறைய பகவானினுடைய அற்புதங்கள் படிச்சிருக்கோம். நாம் அதில் கண்ணனினுடைய திருவாயில் ஏழு உலகங்களையும் அகில உலகங்களையும் காண்பித்து யசோதை பிராட்டி அதை பார்த்து மகிழ்ந்து ஆச்சரியம் அடைந்து அதிர்ச்சி அடைந்து தன்னுடைய சக ஆட்சிகளையும் கூப்பிடுறார். இதை பார், என்னுடைய மகனினுடைய திருவாயில் அகில உலகங்களும் தெரியுது அப்படின்னு பார்க்கும்பொழுது காட்டும்பொழுது அந்த ஆட்சிகளுக்கும் கண்ணனினுடைய வாயில் தெரியக்கூடிய அகில உலகங்களும் அவங்களுக்கும் காட்சியாக தெரியணும் இல்லையா? அதற்கு பகவான் அந்த ஆய்ச்சிகளுக்கும் கருணையோடு அந்த கண்களை, தெய்வீக கண்களை அருளுகிறார். ஏன்னா தன்னுடைய தாயார் யசோதை பார்த்த அந்த காட்சியை சொல்லும்போது அவர்கள் யசோதையை எதையும் குறை சொல்லிடக்கூடாது. நீ சும்மா சொல்கிற, உன்னோட குழந்தைன்றதுக்காக சொல்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை, அந்த குழந்தை வந்து ஏதோ விளையாட்டுத்தனமாக இருக்குது, மண்ணு சாப்பிட்டுச்சு, நீ வந்து அதெல்லாம் பெருசுப்படுத்தாத அப்படின்னு எதுவும் சொல்லிடக்கூடாது இல்லையா? தன்னுடைய தாயினுடைய மகத்துவத்தை உணர்த்துவதற்காக இது தெய்வீக தெய்வத்தையே உலகுக்கு கொடுத்த தாய் அப்படிங்கிறத உணர்த்துவதற்காக பகவான் அந்த ஆய்ச்சிகளுக்கும் தெய்வீக பார்வையை தரார். அந்த பார்வையை, அந்த பார்வையால் பகவானினுடைய வாயில் அந்த உலகங்களை பார்த்த பிறகு அந்த ஆய்ச்சிகள் சொல்கிறாங்க, யசோதை இது வந்து சாதாரண குழந்தையே கிடையாது, இது வந்து ஏழு உலகங்களையும் ஆளக்கூடிய எல்லா நற்குணங்களையும் பெற்றிருக்கக்கூடிய ஒரு குழந்தை, இது வந்து சாதாரண குழந்தையே கிடையாது, இது கடவுள், இது மாயன், அழகன், இந்த அளவுக்கு ஒரு குழந்தையை நீ உலகுக்கு கொடுத்துருக்குற அப்படின்னா எவ்வளோ பெரிய தாயினி அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் புகழ ஆரம்பிக்கிறாங்க. எந்த அளவுக்கு வந்து பகவான் தன்னுடைய தாயினுடைய சிறப்பையும் தான் இந்த பூமிக்கு வந்த ஒரு சிறப்பையும் எல்லா ஆய்ச்சிகளுக்கும் உணர்த்தியிருக்காரு இல்லையா? ஆய்ச்சிகளுக்கு மட்டும் கிடையாது, இது நமக்கும் தான். பகவானினுடைய வாயை திறந்து அந்த ஏழு உலகங்களையும் பார்த்தாங்க ஆய்ச்சிகளும் யசோதையும் அப்படின்னும்போது அதை நாம் கொஞ்சம் கற்பனை செஞ்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ ஒரு ரம்யமான ஒரு காட்சி இல்லையா? இன்றைக்கி இந்த பாசுரம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த பாசுரத்தை ஐந்து முறை கேட்கணும், ஐந்து முறை எழுதணும், ஐந்து முறை படிக்கணும் அப்படின்னு ஆழ்வார் சொல்கிறாரு. மீண்டும் வேறு ஒரு பாசுரத்தோடு சந்திக்கலாம். வணக்கம்.